செவளிய போர்வரம் இவரும் போர்வரம் வா செலிய தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயின்றி வந்து கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவித்தாயம்மா செவிலியர் நீ இவள் ஒரு பாத கல்லணவாள கடந்து வந்தாலே அன்பின் வாசிவளிடம் பேசும் இரு சூழல் நேரம் இவள் சிரித்துவென்றாலே செவிலி கோபரம் இவளும் கோபரம் வா செலி தாயம்

செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீ நீம்மா எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மேன் நான் கொடுக்கவிருக்கும் இந்த செவிலியர் தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க இன்றைய கதைக்கு போகலாம் நம்ம தமிழம்மாவை பொறுத்த வரைக்கும் பெண் என்பவள் ஒரு மலர் போன்றவள் அதாவது ஒரு பூவை போன்றவள் அந்த பூவுக்கு எத்தனை இதழ்கள் இருக்கிறதோ அத்தனை இதழ்களும் அவளுடைய பெண்மை மென்மை அடக்கம் பொறுமை திறமை அறிவு கூர்மை தன்னம்பிக்கை மற்றும் தன்மானம் என்பவற்றை குறிப்பதாகும் அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைக்கேற்ப சில மாறுபாடுகள் இந்த தன்மைகளில் ஏற்படும் அதனால் வேண்டி அவங்களுடைய கேரக்டருடைய கேரக்டர்லேயும் சேஞ்சஸ் வரும் அதே போல் இதழ்களைப் போல் உதிர்ந்து விடும் அதாவது அப்படியே மாறி போயிடும் ஆனால் அவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நாம் ஒரு பூ தான் ஆனால் நம்மளுடைய பூவில் இருக்க இதழைப் போல் நம்மக்கிட்ட இருக்க நல்ல குணங்களை நாம் வந்து உதிர விடக்கூடாது சொல்லிவிட்டு தன்னுடைய கேரக்டரை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்காத ஒரு சூழ்நிலையை அவளுடைய மனசில் வந்து திணித்து விடுகிறாள் திணித்து விடுகிறேன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான் அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலேருந்து வர்றதுனால இவன் நாசுதான் சொல்லிவிட்டு வந்து நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸாக வந்து இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லிவிட்டு சில ஆண்கள் வந்து கேட்பாங்க அப்போது தமிழம்மா எதுவும் பதில் சொல்ல மாட்டா ஏன்னா நாளைக்கு டூட்டிக்கு போகணும் இல்லை அதனால் வேண்டி எந்த பதிலும் சொல்ல மாட்டா சொல்லாமல் வெயிட் பண்ணிந்து பஸ்ஸுக்கு போயிடுவான் அதே போல் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நோயாளிகளுடைய ரிலேட்டிவ்ஸே இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க தமிழம்மாவை அப்போ இதிலெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கணுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத தமிழம்மா நம்ம தமிழம்மா வீலரும் ஃபோர் வீலரும் ஓட்ட கற்றுக்குறாங்க ஓட்ட கற்றுக்கிறா அதுக்கு அப்புறமேலேருந்து டூ வீலரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடா அப்போ இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவளுக்கு ரொம்ப குறைஞ்சிருது அதே போல் வீலரில் போகும்போது கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஆர்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரிலாம் வர்றதுனால உடனே என்ன பண்ணுவாங்க டூ வீலரில் வந்து மிரர் வச்சுருக்க மாட்டாங்க அது பின்னாடி வண்டி வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு மிரர் வச்சுருப்பாங்க இல்லையா எல்லா வண்டியிலேயோ அந்த மிரரை கூட அவங்க எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமேல டியூட்டிக்கு போவாங்க இது வந்து அவங்களுடைய லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க அதாவது எந்த ஒரு இன்னல் வந்தாலும் அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலான்ற முறையை வந்து அவங்களுக்கு முடிலினா கூட அதை அதை வந்து கற்றுக்கிட்டு தன்னுடைய பாதையிலேயே போக ஆரம்பிக்கிறார் நம்ம தமிழம்மா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க அந்த ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ஹெட்வெயிட்டாக இருக்காங்க ரொம்ப ஓவராக எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டு யாரை பார்த்தாலும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஆனால் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கலகலப்பாகவும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் வந்து தமிழம்மாக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியறதுனால அதாவது ப்ரவுடு இருக்கிறவங்கள எப்பவுமே தமிழம்மாக்கு கொஞ்சம் இஷ்டப்பட மாட்டாள் அதனால வேண்டி அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருக்காங்க அதனால வேண்டி ஜாஸ்தியெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கும் போகவும் மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டு இருக்கிறனால இந்த மாதிரி அனாவசியமான விஷயமெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்க வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரி இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த ஸ்டாஃப் தமிழமாவை வந்து கேட்குறாங்க ஏன் நீ எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க தமிழம்மா அந்த ஸ்டாஃபை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இல்லை எனக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் பேசலை நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அதனால தான் நான் பேச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமேலே சொல்கிறாங்க எனக்காக கடவுள்கிட்ட நீங்கள் ரொம்ப பிரார்த்திக்கணும் சரியா சொல்லி கேட்குறாங்க தமிழம்மா ஓன் சொல்லிக்கிட்டு தலையசைக்கிறாங்க உடனே கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க தமிழம்மாக ஆனால் தமிழம்மா வந்து அவங்க அவங்கக்கிட்ட பேசாமல் அவங்க வேலையை இருக்காங்க உடனே என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல அந்த ஸ்டாஃப் வந்து தமிழம்மாவுடைய கையை தர இழுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு அவங்களுடைய யூனிஃபார்மை உடைய ப பட்டனை வந்து கழட்டுறாங்க அப்போ மக்கள் ஒன்றும் புரியல என்னை இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ பட்டனை கழற்றிவிட்டு அவங்க வயிற்று பகுதியை வந்து காட்டுறாங்க அப்போ மேலேருந்து அந்த ஃபுல்ல வயிறும் மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்ட வடு வந்து இருக்குது அதை பார்த்தவொன்னே தமிழம்மாக்கு எல்லாமே ஃப்ளாஷ்பேக் வருது அதாவது இந்த அளவுக்கு தைரியமாக இந்தளவுக்கு கலகலப்பாக கொஞ்ச நேரம் கூட தன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க இந்த ஸ்டாஃபுக்கு எப்படி வயிறில் இந்த மாதிரி ஒரு உண்டு இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் அந்த பெண் வந்து அந்த ஸ்டாஃப் அழ ஆரம்பிக்கிறாங்க ஓன் கத்தி அழகிறாங்க அப்போ தமிழம்மா தன்னோட அணைச்சி பிடிச்சிக்கிட்டு அழாதடா அழாத சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து அழுதுகிட்டே அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க இது போல் என்னுடைய வீட்டுக்காருக்கும் எனக்கும் பிரச்சனை எப்போயுமே அடிக்கடிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் நைட் டியூட்டி பார்க்குறேன் எப்போயுமே ஏன்னா எங்களுடைய சண்டைனால எங்களுடைய குழந்தைங்களுடைய மனசு பாதிச்சிடக்கூடாது ஏன்னா நாங்கள் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு ரெண்டு குழந்தையும் அழ ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் அவங்களுடைய மனசு பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் நைட் டியூட்டியே நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமே இங்கே வந்து நான் இவ்வளோ கலகலப்பாக அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டையும் நான் காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் ஆணவம் இரு ஆணவம் இருக்கிற மாதிரி ப்ரௌடாக நான் நடந்துக்கிறேன் அதே போல் என்ன நான் இங்கே கலகலப்பை நான் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் ஆனால் நான் உள்ளரை ரொம்ப அழுதுக்கிட்டுருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது தமிழமாக பார்த்துட்டு ஏன் அப்படி என்ன உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை என்னுடைய வீட்டுக்கார் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க என்னுடைய பணத்தையும் அனாவசியமாக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் குடும்பத்துக்கு தேவையான செலவெல்லாம் செய்ய என்னால் முடிய மாட்டேங்குது அப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஈவன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கூட நான் யோசிக்க வேண்டியது இருக்குது அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கள்லாம் பார்க்குக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னு சொன்னால் அவங்களோட நான் சேர்ந்து போனால் என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னால் எதையுமே வாங்கித்தர முடியாதே சொல்கிறதுனால வேண்டி நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படியே ரொம்ப கம்பல் பண்ணி என்னுடைய குழந்தைங்க அழுதாங்கன்னு அவங்கக்கிட்ட அழுது சொல்லி கூட்டிகிட்டு போவேன் இது போல் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் அங்கே போய் எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த குழந்தைங்கள நான் கூட்டிகிட்டு போவேன் ஆனால் அந்த இடத்துல நான் போனதுக்கு அப்புறமேலு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து என்னுடைய குழந்தைங்க என்கிட்ட கேட்காம அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டுருக்குறது அதை பார்த்து ரொம்ப நொடிஞ்சு போயிடுவேன் அந்த ஆத்திரத்தை என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட தான் நான் காட்ட முடியும் அப்படி காட்டும்போது எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க வருது அதே போல் அவரை நான் நல்லா பண்ணணும் சரி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கும்போது எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் வந்துடும் எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டு யாரும் கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேலு தமிழமாக சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் உண்டு ஒரு நாளைக்கு இதெல்லாம் மாறும் அதனால் கவலைப்படாதுடா இனிமேல் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு செய்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேல அந்த அண்ணிலேருந்து அந்த ஸ்டாஃப் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறாங்க ஏன்னா தன்னால் முடிஞ்ச ஆறுதலை அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அதாவது ஸ்டாஃபுங்களை நம்ம பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்களை பார்க்கும்போது பாரு எவ்வளோ ப்ரௌடாக இருக்காங்க எவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றாங்க எல்லாமே நம்ம வந்து பொதுஜனமாக இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து எல்லா ஸ்டாஃபுமே நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க அந்த வேலைக்கு வரும்போது நோயாளிகளுக்கு இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் அதையும் பார்த்து அதையும் மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு தான் தன்னுடைய வேலைகளை பண்ணுறாங்க ஆனால் நம்ம நினைக்கலாம் இவ்வளோ வேலையை என்ன சும்மாவாக பண்ணுறாங்க அதுக்காக சம்பளம் வாங்கிக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் சம்பளம் வாங்கிறது உண்மை தான் ஆனால் வந்து அந்த சம்பளத்தினால கூட சில சமயங்களில் நிறைய பிரச்சனைகளை அந்த ஸ்டாஃபுங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் உண்மை அதாவது நர்ஸுங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பணம் காய்க்கும் மரம் அதாவது மாசமான சம்பளம் வந்துடுது நல்ல ஒரு சம்பளம் கை நிறைய சம்பளம் முன்னெல்லாம் வந்து முன்ன காலத்திலலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நர்சஸுடைய சேலரிங்கிறது வந்து ஒரு குறைந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதனால் நிறைய தவறான வழிகளில் போனாங்கன்னு தமிழம்மா கேள்விப்பட்டிருக்கா ஆனால் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஆனால் நர்சஸ்க்கு வந்து நல்ல சேலரி ஆனால் அதை வந்து ஒரு நல்ல கணவன் அமைந்தால் ஒழிய அது ஒரு நல்ல சேலரியாக செலவாகிறது இல்லைன்றது தான் உண்மை அதே போல் எல்லா நர்ஸஸ்ஸும்னு சொன்னாக்க கேரளாவில் இருக்க ஸ்டாஃபுங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அங்கெல்லாம் வீட்டுக்கு வீடு ஒரு நர்ஸ் இருப்பாங்க ஒரு நாசுக்கு படிச்சுட்டு வேலையில் இருப்பாங்க அல்லது ஒரு வீட்டில் நாலு பொண்ணுங்க இருந்தால் கூட சரியே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே நாசாக வேலை செய்வாங்க அது முக்கால்வாசி அப்ராடில் போய் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா கணவர் வந்து சரியில்லைன்னு சொன்னால் கூட அந்த பட்சத்தில் கூட அவங்களுக்கு ஆதரவு வந்து அடுத்த சிஸ்டர் தங்கூடையே இருந்த அதாவது தன் உடன் பிறந்த ஒரு சகோதரியே ஒரு நர்ஸாக இருக்கிறனால புரிஞ்சுக்க தெரியும் தன்னுடைய தன்மையை அதனால் வேண்டி ஹெல்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு நர்சஸ்க்கு வந்து அந்த நிலை பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிகவும் குறைவான சப்போர்ட்டு தான் ஃபேமிலிக்கிட்டேருந்து கிடைக்கிறது என்பது தான் உண்மை போல் இந்த ஸ்டாஃபுக்கு நல்ல சம்பளம் இருக்குது அதே ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருந்தால் இந்த பெண் வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஆனால் அது வந்து எல்லாருக்கும் தெரிவதில்லை என்பதுதான் உண்மை அதுக்கப்புறமேலு டியூட்டியில் இருக்கும்போது டாக்டர் வராங்க ஒரு டாக்டர் ஒரு சர்ஜிக்கல் டாக்டர் வராங்க வந்துட்டு அந்த ஸ்டாஃபுக்கிட்ட வந்து தொட்டு தொட்டு பேசுகிறாங்க தொட்டு தொட்டு இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழம்மாவுக்கு கோபம் வருது உடனே தமிழம்மா அந்த ஸ்டாஃபுக்கிட்ட கேட்குறாங்க இப்படி டாக்டர் தொட்டு தொட்டு கே சொல்கிறாங்க நீயும் ஓடி போய் ஓடி போய் வேலை பண்ணுற ஏன் சொல்லி சொல்லியிருக்கலாமே சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க என்ன தமிழ் வீட்லேயும் பிரச்சனை இங்கே வந்தாலும் நான் மறுபடியும் இந்த ஆளுக்கிட்ட போய் நீ தொட்டு பேசாதன்னு சொன்னேன்னா அந்த ஆள் கோவத்தை என்கிட்ட காட்டும் இங்கேயும் கஷ்டத்தையே நான் அனுபவிச்சுட்டு போகணுமா தமிழ் அதனால தான் ஒரு மரக்கட்டையை போல் அவன் தொட்டு சொல்கிறானா என்னமோ பண்ணிக்கிட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிவிடுவோம் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே தமிழமாக சொல்கிறாங்க நாளைக்கு பாரு சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் அதே போல் டியூட்டி பார்க்கும்போது அந்த டாக்டர் வராங்க, டாக்டர் வந்துட்டு அந்த ஸ்டாஃபை தொட்டு பேசுகிறாங்க அப்போ தமிழமாக சொல்கிறாங்க டாக்டர் இப்போ எதுக்காக தொட்டு நீங்கள் சொல்கிறீங்க தொடாமல் சொல்லியிருக்கலாமே சொல்லிவிட்டு சத்தமாக குரலை உயர்த்தி பேசுகிறாங்க அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஏன் தமிழ் உன்னையும் தொட்டு சொல்லணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க எல்லாரையும் போல் என்னை நினச்சிராத என்னை நீ தொட்டு பாரு உனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எந்த ஆர்டராக இருந்தாலும் ஆர்டர் ஷீட்டில் எழுதுங்க இல்லைன்னா வாயில் சத்தமிட்டு சொல்லுங்க கோபப்பட்டு கூட சொல்லு பரவாயில்ல ஆனால் தொட்டு சொல்லக்கூடாது சொல்லுட்டு கோபப்படுறாங்க அப்போ ஏன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த டாக்டர் கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க நீங்கள் எந்த எண்ணத்தில் எங்களை தொட்டு என் வேலையை கேட்குறீங்கன்றது பார்ப்பவர்களுக்கு தெரியாது அதனால் வேண்டி பார்ப்பவர்களினுடைய பார்வையிலிருந்து இந்த நர்சஸை காப்பாத்துங்க சொல்லிவிட்டு சத்தமாக சொல்கிறாங்க அப்புறமேல அந்த டாக்டர் சொல்கிறாங்க சாரி சிஸ்டர் இனிமேல் யாரையுமே நான் தொட்டு பேச மாட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமேல அந்த ஸ்டாஃபை பார்த்து சொல்றாங்க பாத்தியா நாம நடந்துக்கிறதுல இருக்கு நம்ம பேசுறதுல இருக்கு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த தமிழ் அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்டாஃபுக்கு எனக்கு நீ கற்றுக் கொடுத்துட்ட ஆனால் மற்றவங்களுக்கு இது எப்படி எப்படி தெரியும் எல்லாருமே இப்படி தானே இருக்காங்க அதனால தான் இந்த டாக்டர்ஸும் இப்படி இருக்காங்க தொட்டு பேசுனா நர்சஸ்ஸு தொட்டு பேசுனா தப்பி இல்லன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தமிழமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இனிமேலும் உன்னை பார்க்குறவங்களும் உன்னை கூட வேலை பண்ணுற ஸ்டாஃபுங்களும் உன்னை பார்த்து கற்றுக்குப்பாங்க அதே போல் என்னை பார்க்குற ஸ்டாஃபுங்களும் ஏன் கூட வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களும் என்னை பார்த்து கற்றுப்பாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவேர்னஸ் கொடுக்க முடியுமே தவிர ஒட்டு மொத்தமாக பப்ளிக்காக நின்று அவேர்னஸ் நம்மளால் கொடுக்க முடியாது ஆனால் வி கேன் என்று கூறிடும் தமிழமாவை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் செவளித்தாயம்மா தமி தமிழம்மா நீ இன்று வந்துக்கு நலன் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலித்தாயம்மா ஏய் தமிழம்மா தமிழ் அம்மா செவலித்தாய் அம்மா நீம்மா தமிழம்மா இவளிடம் வீசும் இருசூளும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே செவிலிய போர்